நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரீடிங் முக ஜோதிடம் மூலமாக நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போகக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சாமி, நம்ம நிறைய முகஜோதிடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. திரு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசணும், நடிகர் விஜய் அவர்களை பற்றி பேசணும். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் முகஜோதிடம் யாருக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்கம்மா. இப்போது நம்மளுடைய பிரதமருடைய முகஜோதிடம் பார்த்து, இப்போ அடுத்த பிரதமர் யார், வாய்ப்பு இவருக்கு இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கள் சாமி. இப்போது இந்த ஃபோட்டோவை காட்டியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்ல முடியுமானா, இந்த ஃபோட்டோவில் நம்ம அந்த அளவுக்கு தெளிவான விஷயங்கள் எடுக்க முடியாது. காரணம், இந்த சாமுத்ரிகா லட்சணத்தில் முகத்தில் பல ரேகைகள், பல அசைவுகள், முகம், காது, மூக்கு இப்படின்னு பல விஷயம். இந்த ஃபோட்டோவை எதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஃபோட்டோவை இப்போ நான் முதல் பார்க்கல, இவருடைய அங்க அசைவுகளை பல வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே இருக்கிற முழு விஷயத்தை நம்ம ஏற்கனவே கிரகிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, போன வாரம் இன்னொரு சேனலுக்கும் இவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தோடு இந்த இவருக்கான விஷயத்தை பண்ண, ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோவை பார்த்து சொல்லணும்னா அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருவாங்க. என்னோட பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், ஃபோட்டோவை ஒன்று நேரில் வரலாம் அல்லது வீடியோ காலில் வரலாம். வீடியோ கால் வரும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க, ரேகைகள்லாம் பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம், இந்த கண்ணம் காது கழுத்தெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் பல வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு வரேன். அவருடைய அசைவுகளை, ஒவ்வொரு அசையும் நம்ம பார்க்க முடியும். எழுந்துக்கிறது, உட்காடுறது, சிரிக்கிறது, கோபப்படுறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட முகலட்சணத்துக்கான கேள்விகள் போன வாரம் ஒரு சேனலுக்கு சொல்லியிருந்தாலும், இது நம்முடைய தலைமை பீடம் சொல்லலாம். என்னுடைய சொற்பொழிவுகளை, கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. லட்சக்கணக்கான நேயர்கள் எங்களை பார்க்குறீங்க. உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை உங்களுக்காக இந்த கேள்விகளை கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் உங்களுக்கான பணியை செஞ்சிகிட்டு இருக்கேன். நிறைய லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. இது பிடிச்சா இதையும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு பகிருங்க, சரியா? உங்களுடைய என்கரேஜ் தான் இந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். பணம் மட்டும் முக்கியமல்ல, ஊக்குவித்தல் வேணும் இல்லையா. அதனால் நேயர்கள் அனைவரும் பாருங்கள், ரசிங்க, கருத்துக்களை போடுங்க, மற்றவர்களோட பகிருங்கள், சரியா? இப்போது நாம் நரேந்திர மோடியை பற்றி நம்ம பார்க்குறோம். நரேந்திர மோடின்ற ஒரு தனி நபர், இவர் பிஜேபியா, ஒருத்தர் காங்கிரஸா அப்படின்றதெல்லாம் இப்போ அதுதான் அரசியல். இப்போ கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நாம் பார்க்குறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம், முகலட்சணத்தை பற்றி வரும். இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த பதவி யாருக்கு போகும், இவர் ஃபியூச்சர் என்ன இருக்கணும், உங்களுடைய கேள்வி. அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல் களத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, தோல்வி வெற்றி ரெண்டு பேர் தான் களத்தில் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் விளையாடக்கூடிய களத்தில் யாராவது ஒருத்தர் தான் வெற்றி அடைய முடியும், ரெண்டு பேரும் வெற்றி அடைய முடியாது. இது சாஸ்வதமான சரித்திரம். அப்படி காங்கிரஸ் அல்லது பிஜேபி, ராகுல் அல்லது மோடி, நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எல்லாமே பிரதமராக இருக்கா, அரசியல் வரலாம், போ யார் வருவாங்க, யார் வரான்னு கேட்டு. ராகுல் காங்கிரஸ்லேயே வந்தாலும் ராகுல் அந்த பதவி ஏற்றுக்கு வரான்னு தெரியாது, அதுதான் உண்மை. அந்த நிர்வாகத்திலே இன்னொருத்தருக்கும் அது ஒப்படைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிரதமர் மோடி, பிரதமர் மோடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த பிரதமர் மோடிக்கும் ஒரு வயது, அவங்க அமைப்பில் ஒரு வயது வச்சுருக்காங்க, 75 மேலே ஒதுங்கி இருக்கணுன்ற மாதிரி இல்லையா. அந்த காலகட்டம் வரும்போது அவரே கூட இன்னொருத்தர் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அந்த பேரை, இந்த இப்போ ராகுலா இந்த பேரை வச்சு யார் ஜெயிக்கிறாங்கன்றதான் பிரச்சனை, சரியா? அதனால் பதவிக்கு இவர், ஆனால் இவர்களால் பதவிக்கும் வரலாம், இவர்களே பதவிக்கும் வரலாம். ஆனால் இப்போ வெற்றி யாருக்குன்னு தான் பிரச்சனை. இதான் நம்ம நீங்கள் கேட்குறது, நான் சரியாக தான் சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆரம்ப காலம் சொல்கிறேன், இந்த ராகுல் குடும்பத்தில் நிறைய தோஷங்கள், சாபங்கள், பழிகள் இருக்கிறது. அந்த தோஷத்தால் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்திலே பார்த்து நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, என்னவோ தெரியல, யார் என்ன பண்ணாலும் தெரியல, பொட்டு பொட்டுன்னு போயிட்டாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே, துர்மரணமாக அல்பாயுசில் போகணும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே துர்மரணமாகவே இருக்கும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்திரா காந்தி யாரும் எதிர்பார்க்கலை, ராஜீவ்காந்தி யாரும் எதிர்பார்க்கலை, ராகுல் காந்தி, அப்படி நிறைய விஷயங்கள் அப்படி பார்த்துட்டு வரும். அப்போ இந்த துர்மரணங்கள்ன்றாவே அங்கே வந்து ஏதோ
பாவங்கள் பழிகள் இருக்குது. அது இவங்க செய்ததா இல்லை அவங்களுடைய முன்னோர் தாத்தா ஜவஹர்லால் நேரு அவங்க அப்பா காலத்தில் நிறைய பாரம்பரியம் வருது இல்லையா. இப்போ நமக்கு இவங்க ஓரளவுக்கு சரித்திரம் நமக்கு படிக்கிறோம் பார்க்குறோம். அதனால் இந்த நாலஞ்சு தலைமுறையில் பார்க்குறப்போ பெரிய சூழ்ச்சிகளுக்கும் சூழலுக்குமான குடும்பன்றது நமக்கு நல்ல நிதர்சனமாக தெரியுது. அப்போ அதுக்கு காரணம் வந்து அரசியல்னு சொல்லலாம், யாரோ சாவடிச்சிட்டாங்க சொல்லலாம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் கணக்கில் அந்த விதிப்பலனாலோட பாவங்கள் தான். அந்த பாவங்களும் சாபங்களும் நம்மளை துரத்துது. இது வாழ்க்கை. ஆனால் ஒரு துறையில் வெற்றி அடையிறது ஒன்று இருக்குல்ல, இது ராகுல் குடும்பத்துக்கு கடந்த காலத்தில் கூட அந்த வாய்ப்புகளை கொடுத்தாங்க இல்லையா. ஓட்டு போகிறது காலம் இருக்குது, எலெக்ட் பண்ணுறது காலம் இருக்குது. ஏன் சோனியா காந்தி அந்த பதவியில் உட்கார முடியல? அந்த சூழ்நிலை இறை நாடு உருவாக்கி கொடுத்து இல்லையா, ஜெயிச்சும். அதனால் காங்கிரஸா பிஜேபின்றது பிரச்சனை இல்லை, அப்படி ஜெயிச்சும் வர முடியல. இப்போ இருக்கிற சூழல் அந்த இன்னொன்று, அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, அதுக்கான பரிகாரம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு அணி இப்படி வந்துன்னா அந்த பிஜேபின்ற கட்சியில் இருக்கிற அந்த நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிகிற பரிகாரங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப யுனித்து வைக்கணும். நம்ம ஆன்மீகத்தில் நம்ம இந்த வழியில் இருக்க சொல்கிறப்போ தெளிவான விஷயம், தெரிந்தோ தெரியாமலோ அவரையும் தாண்டி அதற்கான பரிகாரங்கள் மிகப்பெரிதாக பண்ணிருக்காங்க. நமக்கு பரிகாரம் என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், அன்னதானம் பண்ணுவோம், ஒரு யாகம் வளர்ப்போம், ஒரு யஜ்யம் வளர்ப்போம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க, இதுதானே பரிகாரம். நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது வேள்விகள் பண்ணலாம், பிராமணர்களுக்கு அதை கொடு இதை கொடுத்து நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது செய்யலாம். ஆனால் நாடுன்ற பேரில், பிரதம மந்திரி பேரில் பல விஷயங்களை அவர் சாதித்து வந்திருக்கார். இது வரைக்கும் சுதந்திரம் பெற்று இன்றைய வரைக்கும் இருக்கிற அந்த பதவியில் இருக்கும் யாருமே செய்ய முடியாத விஷயங்கள். இன்னும் ஆயிரம் காலங்கள் வருடங்கள் திரும்பி பார்த்தாலும் இவருடைய வேலையை செய்ய முடியுமான்னு தெரியல. அப்போது அத்தனை பரிகாரங்கள் செஞ்சுருக்கார். அது மட்டுமல்ல, ஒரு தாய் நூறு வருடம் வாழ்ந்து அந்த நூறு வயடும் தன்னுடைய மகனுடைய உச்சத்தை அடையிறது பார்க்குறது யாரு, இதுக்கு பேர் தான் புண்ணியன்றது. அவங்க வீட்டில் 1008 ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனால் அந்த தாயானவள் 100 வருடம் வாழ்ந்து அந்த 100 வருட காலத்தில் ஒரு 25-30 வருஷம் அப்படி வாழ்க்கை, அப்படி மகனுடைய வாழ்க்கை உச்சத்தை பார்க்குறா, உலகமே பாராட்டுது. நமக்குள்ளே சண்டை போட்டுக்கணும், அது வேறு விஷயம். கட்சிகளில் நல்லவங்க கெட்டவங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அரசியல், அது வேறு. ஆனால் அந்த உச்சத்தை பார்த்தது அது எவ்வளோ புண்ணிய குடும்பம் பார்த்தீங்களா. அந்த புண்ணிய குடும்பத்தில் மகன் எடுத்த உயர்வுகள், சரி பட்டத்துக்கு வந்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் அந்த குழந்தை வாழ்ந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா அதுவும் உயர்ந்த சூழ்நிலை. எப்படி, சாதுக்கள், ஞானிகள், பாரசஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தேசியம் தெய்வம் ரெண்டு தவிர வேறு எதுவுமே படிக்கல. அவர் டீ கடையில் டீ வித்தம் கூட சொல்கிறாங்க, ஆனால் படித்தது நாடு தெய்வம், புரியுதா. இப்போ அப்போ அந்த மனசுலேயே அந்த தவம் வந்துடுச்சு. சரி பட்டத்துக்கும் வந்தாச்சு, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் பண்ண பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரிகாரம். உலக பாவங்களையே சுமக்கிற கங்கையை புனிதம் படுத்திருக்கிறார். இதோட பரிகாரம் யார், நம்மளாம் செய்ய முடியுமா? எனக்கே ஒரு பாவம், எல்லாருமே சொல்றாங்க எனக்கு ஒரு பாவம் இருக்கு, எங்க அப்பா ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டாரு அப்படின்லாம் வச்சுக்கோங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் ஏதாவது பரிகாரம் பண்ண முடியும்னா இவ்வளவு பெரிய பரிகாரம் என்னால பண்ண முடியுமா? என்ன சொல்றாங்க, காசிக்கு போயிட்டு வந்தாங்க எல்லாருமே, இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப தூய்மையாயிடுச்சு, மோடி நல்லா பண்ணியிருக்காருன்னு அந்த பேரை வந்து நிறைய கேட்குற மாதிரியான சந்தர்ப்பம் கிடைக்குது. இது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12 ஜோதிடர் நம்ம தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தென்னாட்டு சிவனுக்கு பெருமை சேர்த்தவர் யாருன்னா இந்த உலகத்தில் இன்னும் யாரும் இல்லை. நால்வர்கள் பாடினாங்க, பெரிய புராணம் எழுதினாங்க, எல்லாமே கரெக்டு, அதை படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம். ஆனால் அந்த 12 ஜோதிடர்களுக்கு தலைமையான விஸ்வேஸ்வரருக்கு ஆலயத்து பிரம்மாண்டமானுச்சு. இன்றைக்கி உலகத்துக்கு கொடுத்துருக்கிறது யார், அது ஒரு பரிகாரம் நல்லது. 150 வருட காலங்களாக ராமர் பிறந்த இடத்துல அது உள்ளுக்கு போனால் பெரிய கதைகள், அது கோர்ட்லேருந்து எல்லாம் அதையும் தகர்த்தெறிந்து அங்கே எதிர்பார்க்கிறவர்கள் வசப்படுத்தி அந்த நிலத்தையும் வசப்படுத்தி இன்றைக்கி அந்த அதற்கு ஒரு கோயிலை கட்டி முடிக்கிறாருன்னா இது இன்றைக்கான காரியமானா இன்னொரு 1000 வருஷத்துக்கான காரியம். சிவன் கோயிலும் 1000 வருஷத்துக்கான கோயில். கங்கை தூய்மையாக்குறது அது மட்டுமல்ல, இதெல்லாம் அரசாங்கம் பண்ணும். அரசாங்கம் பண்ணமாக இருந்தால் கூட இன்னும் 1000 வருஷம் பண்ணால் இது மோடி பண்ணார் தான் வருமே தவிர அரசாங்கம் பண்ணது வராது. அதுதான் அங்கே இருக்கிற விஷயங்கள். இந்த பிறப்பில் எடுத்து இந்த பிறப்பு எடுத்து என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுமோ அத்தனை உயர்ந்த பரிகாரங்கள் செய்யப்போ அந்த பாப சாபங்கள் இருந்தாலும் அதை கழிஞ்சிடும். இது நம்ம சொல்ல, நம்முடைய சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்கிறது. அந்த தகுதி அவருக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கோயில் கட்டுறதெல்லாம் விடுங்க, எல்லாரையாலும் முடியாது, இப்போ அவர் பண்ணிட்டார். ஆனால் சாதுக்களையும் ஞானிகளையும் பிராமணர்களையும் எல்லா இனத்திலும் மதித்து அவங்களை எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம், இதை விட உலகத்தில் பரிகாரம் எதுவுமே கிடையாது.
அத்தனை ஆசைகளும் நிறைந்திருப்பதால் அவர் அந்த பதவிக்கு வருவதற்கான தகுதி இருக்கு. இதுதான் ஃபேஸ் ரீடிங், புரியுதுங்களா? தனிப்பட்ட கருத்து இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது பாருங்கள், அவருக்கு செய்த சேவைகள் நாட்டுக்கு, தெய்வத்திற்கு, தனக்கு, இப்படி எல்லாத்தையும் செய்துட்டு வந்தாலும் தன்னை சுயப்படுத்திக்கிறதுக்காக சாதுக்களையும் ஞானிகளையும் பார்த்தா சரணாகதி அடைகிறாங்க. அந்த யோகிதை யாருக்கு இருக்குன்னா அது அவருக்கே இருக்குது. அப்போது இருக்கிற சாதுக்கள் தரிசனம், பாவ விமோசனம், இதுவும் சாஸ்திரம் தான் சொல்லுது. அப்போ அத்தனை சாதுக்களும் அவருக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கிறப்போ நல்ல விஷயங்கள், கேள்வியே இல்லாமல் அவர் வந்து அதற்கான யோகிதாம்சம், அதற்கான வயதும், அந்த கட்சிக்கான தகுதியும் இருந்தால் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். இல்லைன்னா அவர் காட்டுறவர் பிரைம் மினிஸ்டர் ஆகுவார். ஆனால் இந்த பக்கம் ராகுல் காந்தி அப்படி பார்க்கலையா, அதுக்கு என்னென்னா அவருக்கு அந்த தகுதிகள் இருக்குது, அந்த போராட்டங்கள் நடைபயணங்கள் இருக்குது. இந்த தோஷங்கள் சாபங்கள் தடையாக இருக்கிறதால அதற்கான பரிகாரங்கள் தெரிஞ்சு பண்ணிட்டாங்கன்னா அது வேறு விஷயம். அது அது மட்டும் தொடர வரைக்கும் அந்த எட்ஜுக்கு போய் நிற்கலாம், வின்னர் இல்லை ரன்னராக நிற்கலாம். இப்போ எதிர்கட்சின்றது அந்த அதே சபைக்கு போகிறோம் இல்லையா, ஆனால் அந்த இருக்கையில் உக்கறது யார் இருந்தால் பெரு, அது அவருக்குள்ளே சொந்தம். வேறு என்ன கேட்கணுமாம்மா? அதுதான் சாமி, இவருடைய முகஜோதிடம் தான் கேட்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, நன்றிகள். உங்களுக்கு மட்டுமா இது? இல்லை, உலகத்துக்காக. உலகத்துக்காக நல்ல விஷயம். எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம்.